இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ எறா எடுத்து கிளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். நாலு வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கியிருக்கேன். மூணு தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு வாணலியில் எண்ணெய் மூணு கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். மூடி வச்சு வதக்கலாம். அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகும். இப்போ நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எறாவை போட்டு வதக்கலாம். கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி விடலாம். உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே வதங்கும்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். மூடி போட்டு மிதமான தீயில் வேக விடலாம். அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிடும். கொத்தமல்லி போட்டு கிளறி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் போட்டு கிளறி சுருளை வந்ததும் இறக்கிடலாம். சுவையான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.